தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தற்போதைய அரசியல் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவராக ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து, ஏன் இந்த தலைவர் சிறந்த தலைவர் அப்படிங்கிறதும், அவர் மேலே வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள் காரணங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல அந்த தலைவர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் அதிகமாக சேர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது. அது வந்து இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் இப்போ பெரியவர்களும் அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கொண்டு நிறைய பேர் வந்து தினம் தினம் சேர்ந்துட்டுருக்க விஷயத்தை நம்ம வந்து சமூக வலைதளங்கள் மூலயமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போது சீமான் பின்னாடி போகிறவங்களை பற்றி மற்றவர்கள் பேசுவது என்ன அப்படிங்கிறது சம்மந்தமாக ஒரு அருமையான ஒரு படைப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரகசிய ஒற்றன் அப்படிங்கிற அந்த சேனலில் அதை தெளிவுபடுத்தி எழுதியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு நான் காணொலியாக தரப்போகிறேன். தம்பி, சீமான் பின்னாடி போகாத, ஏன்னா அவன் சீமான் கிடையாது சைமன் அப்படிங்கிற முதல் குற்றச்சாட்டை ஆரம்பித்தாங்க. அப்போது தம்பிகள் வைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அது சரின்னு அவன் சீமானோ சைமனோ இருந்துட்டு போகட்டும், ஆனால் என்னோட மொழி கலாச்சாரம் பற்றி பேசுகிறானே, உன் தலைவன் இதை பேசுவானா இல்லை பேச மாட்டான், அதனால தான் நாங்கள் சீமான் பின்னாடி போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த தம்பிகள் வந்து அவர்களுக்கு சொல்கிறாங்கன்னு வச்சுப்போங்க. இப்போது ஒரு மாதம் கழித்து அதுக்கப்புறம் வந்து சீமான்கிறவன் தமிழனே கிடையாதுப்பா, ஒரு மலையாளி அப்படின்ட்டு அடுத்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதுக்கு தம்பிகள்கிட்டேருந்து வர பதில் என்ன அப்படின்னா, சரி ஓகே, அவன் தமிழனோ மலையாளியோ, என்னை போன்ற தமிழ் இன உணர்வும் மான உணர்வும் என்ன அப்படிங்கிறத உணர செய்ய ஒருத்தவனாக இருக்கான். இத்தனை வருஷத்தில் தமிழன் என்றால் யார், அவன் வரலாறு என்ன, அதை பற்றி அவனோட வீரம் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பேசுகிறான், அதை ஓந்தாலேயும் பேச மாட்டானால, அதனாலே நாங்கள் சீமான் பின்னாடி போகிறோம் அப்படின்ட்டு ரெண்டாவதாகவும் ஒரு பதிலை சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாலும் இன்னும் ஒரு இரண்டு மாதங்கள் கழித்து மீண்டும் வந்து அவங்க சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா, அதாவது எந்தெந்த வகையில் வராங்கங்கிறத உங்களுக்கு நான் தெளிவுபடுத்து, அவங்க கேட்குற ஒவ்வொரு கேள்வியை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு வாங்க. இப்போ மூணாவதாக என்ன விஷயத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, சீமான்கிறவன் வந்து ஒரு நாடாருங்க, நம்ம ஜாதிக்காரன் கிடையாது, அதனால் அவன் பின்னாடி போகிறது அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதற்கு தம்பிகளோட பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னா, சரி போன மாதம் வரைக்கும் மலையாளி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ திடீர்னு ஒரு நாடார் ஆகிட்டுக்கிறாரு, அது விடுங்க, நாடாரோ வன்னியரோ கவுண்டரோ பறையரோ தேவரோ கோணாரோ பல்லரோ யாரோ வேணால் இருந்துட்டு போட்டோமே, அவன் ஏன் நாலு மூணு சீட்டுக்கு வந்து பழக்கிறவங்கிட்ட மண்டி போட்டு நக்காமல் இலக்கு ஒன்று தான் இனத்தின் விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் தனிச்சே நின்றுக்கிட்டு இருக்கான். தோத்தாலும் கூட தமிழன் அப்படிங்கிற ஒரு தனி திமுறோட உன் ஜாதிக்கான உங்களை மொத்தமாக சேர்த்து கொண்டு போய் அடகு வச்சுக்கிட்டு அதை தின்னுக்கிட்டு இருக்கான். அது உங்களுக்கு தெரியல, அங்கே சுற்றி இங்கே சுற்றி சீமான ஒரு வழியாக தமிழன்னு உங்கள் வாயாலே ஒத்துக்கிட்டீங்க, அதாவது தமிழ் குடியான நாடார் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்துவதன் மூலயமாக தமிழன் என்ற இனப்பற்று உள்ளதால் தானே சீமானோட நாங்கள் போகிறோம், இதை உங்கள் தலைவன் பேச மாட்டான்ல அப்படிங்கிறது தான் தம்பிகள் இதற்கும் கொடுக்குற பதிலாக இருக்குது. சரி அப்படியே விட்டுருவாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க, அவங்க தொடர்ந்து இது மாதிரி முயற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க. அதில் இன்னும் ஒரு நாலு மாதம் கழித்து வந்து அவங்க கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, சீமான் உதவியாளர்கிட்ட பேசின ஆடியோவை கேட்டிங்களா அப்படிங்கிற அந்த இடத்துக்கு கடைசியாக வந்து நிற்கிறாங்க. இப்போது தம்பிகள் அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாக்கு வறண்ட நாய்க்கு எலும்பு துண்டு கிடைச்சது போல் அந்த ஆடியோவை தூக்கிட்டு தெரியறானுங்க. முதல்ல நேரத்தை வீணடிக்காமல் போய் வேலையை பாருங்கடா அப்படின்ட்டு டோட்டலி டைம் வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இதன் மூலயமா நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல தமிழன் அப்படிங்கிற அந்த இன உணர்வு வந்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா அவன் தமிழனே இல்லை அப்படிங்கிற விஷயத்த முன்வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது சீமானை ஒரு எப்படி சொல்கிறதுங்க, அவர் வந்து பார்த்திங்கன்னா மொழி சம்மந்தமாக பேசுகிறாரு, ஆனால் மொழி பேசுகிறோன்னா இங்கே இந்துங்கிற அடையாளம் இருக்குது, அந்த அடையாளத்தை வச்சு அவரை ஒதுக்கிடலாங்கிறதுக்கு தான் முதல் எடுத்தோடனே சீமானோ சைமனோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. ஆனால் அவர் நம்ம கலாச்சாரம் பேசுகிறாருன்னு உடனே அங்கே பதில் பேச முடியல. சரி அடுத்து எதனா ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர் பேசுகிறது இனது தானே, அது சம்மந்தமாக பேசுவோம்னு சொல்லிட்டு அவன் தமிழனே கிடையாதுங்க, ஒரு மலையாளி அப்படிங்கிற விஷயத்த முன்வைக்கிறானுங்க. அதுக்கும் நம்ம பதில் சொல்லிட்டோம் அப்படின்ன உடனே, ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு, சரி ஓகேங்க, அவன் வந்து நாடார் அந்த சாதி பையனாக இருக்கான், அவன் பின்னெல்லாம் போனால் எப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வராங்க. ஸோ அதை முடிஞ்சு ஏதாவது ஒன்று பேசுவானு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஆடியோவில் அண்ணன் கோவப்பட்டு பேசுகிறாரு, இல்லைன்னா மறுத்து போய் பேசுகிற மாதிரியான வேலைகள் நாங்கள் பார்க்கல. உரிமையோடு தானே அவர் கோவப்படுறாரு, ஒருத்தவனை திட்டுறாரு, அவன்கிட்ட நம்ம கேட்குறோம் அண்ணன் இப்படி திட்டாருன்னொடனே, ஏ ஏன் அண்ணன் திட்டுறான் உனக்கு என்ன அப்படிங்கிறத தான் கேட்குறாங்க. அண்ணனா கோவப்படும் போது திட்டதான் செய்வாங்க, அவர் எவ்வளோ அன்பு அணைக்கிறாருன்னு தெரியும்ல, அதை என்னைக்குன்னா தூக்கிட்டு வந்து வீடியோவோ ஆடியோவோ கேட்டு காட்டிக்கிட்டு இருக்கீங்களா, அது இன்னும் குறை சொல்கிறதுக்கு மட்டும் வந்துடுறாங்க. இது எதுக்கு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னா, அவர்கள் வந்து முன்வைக்கிற விஷயம் இதுவாக தான் இருக்கும், இதை வந்து புரிதல் இல்லாத சின்ன பசங்க வந்து ஏமாத்துறதுக்கு பயன்படுத்துறதுக்கு அவங்க சொல்கிற விஷயம். நமக்கு அந்த அளவுக்கு தெளிவு இருக்குது, ஆனால் அதே அளவுக்கு நம்ம கூட பயணிக்கிற எல்லாருக்கும் இருக்காங்கிறா இருக்காது.
அவர்களை உடனே மாற்றுறதுக்கான இந்த மாதிரியான வேலையை பார்ப்பாங்க. இது எல்லாத்தையும் கடந்து வன்மத்தோட அவங்க செய்தி பரப்புறதுக்கான காரணங்கள்லாம் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஏன் நாம் தமிழருங்கிறது ஒரு சின்ன கட்சி, பெருசாக எந்த அளவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் பலத்தோடு இல்லாத ஒருத்தவங்களுக்கு இவ்வளோ வன்மத்தோடு அவங்க பரப்புறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நிச்சயம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், கட்சி ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா 2009 ஆரம்பிக்கும்போது ஒத்த ஆளாக கத்துனவன் இப்போ வந்து அவனோட பின்னாடி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வந்து நிற்கிறாங்கன்னொடனே பயம் வர ஆரம்பிச்சிருச்சு திராவிட கூட்டத்துக்கு. மற்ற கட்சியை விட இளைஞர்கள் அதிகமாக களத்தில் வேலை செய்கிறாங்க. நீங்கள் எந்த கட்சியை வேணால் எடுங்க, நான் நேரடியாகவும் சொல்ல முடியும், இல்லைனா நீங்களே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, மற்ற கட்சியில் இருக்க இளைஞர்கள்லாம் ஒரு ஆள் கூட்டத்தை கூட்டிகிட்டு ஒரு போராட்டமோ இல்லை ஆர்ப்பாட்டமோ நடக்குதுன்னா ஒரு வேனில் 10-20 பேரை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல நிற்க வச்சு இவ்வளோ பேர் நிற்க வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு கோட்டரும் கோழி பிரியாணிக்குன்னு நின்ன பசங்க இன்றைக்கி எங்கன்னு பார்த்திங்கன்னா கருவால முள்ள வந்து வெட்டி எடுக்கிறானுங்க, பணம் நடனுங்கிறானுங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விசிறியை பயன்படுத்தணுங்கிறானுங்க, இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப பாலடைஞ்சு கிடக்கிற அந்த மாதிரியான நிலங்களை தூர் வாடுறானுங்க. 100 வேலையை விட சிறப்பாக செயல்படுற அளவுக்கு நாம் தமிழர் இளைஞர்கள் செய்கிறாங்க. இதை வந்து சும்மா ஒரு வெற்று வார்த்தையெல்லாம் பேசலை, அவ்வளோத்திற்கும் நம்மக்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா என்விரான்மெண்ட் பேஜில் போய் பாருங்கள், நாம் தமிழரோட என்விரான்மெண்ட் பேஜ், அவங்க எவ்வளோ விஷயங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க, தினம் தினம் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அங்கே வேலை செய்கிறாங்க. காசு பணம் குவாட்ரு பிரியாணி அப்படின்னு ஒன்றுமே இல்லாமல் ஒரு கூட்டம் வருது, அதுனா நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் தனித்து நிற்கிறார்கள்ங்கிற ஒரு மிகப்பெரிய வந்து வைத்தறிச்சல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்ன பண்ணாலும் இவன் யாருன்னா ஒருத்தவனோட கூட்டணி சேர்ந்துட்டா கூட இவன் கூட சேர்ந்துட்டான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த கட்சியை முடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்னோட கொள்கைக்கு நான் மாறாக இருக்க மாட்டேன்னு அப்பத்துலேருந்து தலைவர் என்ன விஷயத்தை முன் வச்சாரோ, நிறைய இயக்கங்கள் இருந்துச்சு, அண்ணன் சொன்னதே நான் சொல்கிறேன், நிறைய இயக்கங்கள் இருந்துச்சு, டெலோவில் இருந்து எக்கச்சக்க இயக்கங்கள் இருந்தது. ஆனால் இருந்தும் எதற்கு அவர் வந்து விடுதலை புலிகள்னு ஒன்று ஆரம்பித்தார் அப்படிங்கிறதுக்கான காரணம் தலைவரே சொல்லியிருப்பார், எது வந்து சத்தியமும் நியாயமாக இருக்கும் அந்த இடத்துல மக்கள் தன்னால் கூடுவாங்க. அதே விஷயம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த விஷயத்தை பொறுத்துக்க முடியாமல் தான் திராவிடர்கள் இப்படி கதறிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 5வது பாயிண்ட்டாக இயற்கை வளங்களை பற்றி மக்கள்கிட்ட ரொம்ப விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. இயற்கை வளங்களை இதுக்கு முன்னாடி நம்ம இந்த அளவுக்கு ஆராதிச்சிருப்போமா அப்படின்னு கேட்டால் எனக்கு நிச்சயமாக தெரியல. ஒரு பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி பருவத்துக்கிட்ட வரும்போது தான் இந்த விஷயத்து மேலாம் அக்கறை தெரிய ஆரம்பிக்குது. ஏன் நம்ம இதெல்லாம் கண்டுக்காமல் இருந்திருக்கோம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சுது. அது சம்மந்தமாக அதிகமாக பேசுகிற ஒரே ஒரு தலைவர், எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே ஒரு சிறந்த தலைவர் அண்ணன் சீமான் மட்டும்தான் இருக்கார். புழு பூச்சி வண்டு அதுன்னு எல்லாத்துக்குமே வந்து பேசுகிற ஒரு ஆள் அண்ணன் சீமான் அவர்கள் தான். அதுக்கப்புறம் 6வது பாயிண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு சம உரிமை கொடுத்துருக்காங்க. இதை பற்றி பேசும்போது அவங்க வாயே திறக்க மாட்டாங்க. உங்களுக்கு நான் வந்து ரொம்ப நேரடியாக ஓப்பனாக சொல்கிறேன், எங்களுக்கு எவ்வளோ வேணால் அவங்க மேலே கோபம் அந்த மாதிரி எல்லாமே இருக்கலாம், மாற்றுக்கிறது கூட இருக்கலாம். ஆனால் கனிமொழி அவர்களுக்கு இருக்கிற அந்த டேலண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது உதயநிதி கிட்டே இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இப்போ வந்த பையன் ஒரு 4 படம் நடிச்சுட்டு வந்தவர் வந்து அந்தளவுக்கு தூக்கி கொண்டாடுறாங்க. கனிமொழி எத்தனை வருஷமாக இருக்காங்க, அவங்களுக்கு ஏங்க ஒரு பதவி கொடுக்க மாட்டுறாங்க, அவங்க ஏங்க ஒரு பெரிய லெவலுக்கு வரவே மாட்டுறாங்க. இதை நம்ம யோசித்தாலே தெரியும், அவங்களெல்லாம் வந்து பெரியார பேசுகிறவங்க அது இதுன்னு சொல்லி கதை விட்டுக்கிட்டு தெரியுறவங்கன்ட்டு இந்த இடத்துல நமக்கு தெரியும். ஆனால் நம்ம 50% ஒதுக்கி கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் ஆண்கள் என்ன பேசுகிறாங்களோ அதே அளவுக்கு பெண்களும் பேசுவாங்க. ரீசன்ட் டைமில் நமக்கு நடந்த பெண்ணினும் பேராற்றல் அந்த நிகழ்வில் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அனைத்திற்கும் மேலாக மேடையில் துண்டு சீட்டு இல்லாமல் மக்கள் மனசில் வந்து ஈட்டியாக பாயிற கருத்தை பேசுகிற தம்பி இளைஞர் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை முன் வைக்கிறாங்க. ஜாதி மதம் அது எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு தமிழன் அப்படிங்கிற ஒற்றை கருத்தில் நிற்கிறாங்க. இந்த இடத்த நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி விளக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஜாதி மதம் அப்படிங்கிறத புறந்தள்ளுறதுக்கு அவங்க பயன்படுத்துகிறது ஆரியம், ஆரியத்தால் தான் நம்ம இப்படி ஆனோம், அதை திராவிடம் தான் காப்பாற்றிச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ திராவிடம் எதுக்கு சாதி பார்த்து ஆளுங்க நிற்க வைக்குது? திராவிடம் எதுக்கு சாதி பார்த்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இந்த இடத்த உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்க, இங்கே அதிகாலங்க இவங்களா, அப்போ அவங்களே இல்லைங்க அப்படின்னு அந்த விஷயத்தை எதுக்கு மேலோக்கிட்டே இருக்குது? ஜாதியை வளர்க்கறது தான் திராவிடமே தவிர அழிக்கிறதுக்கான எந்த விஷயமும் நாங்கள் பார்க்கல. அண்ட் அதன் பிறகு மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை முன்வைக்கிறது ஆக்கப்பூர்வமான தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு சிந்தனைகள் வச்சுட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான். மலை வளம், காடு வளம், கனிம வளம், அதனோட அவசியமும் பாதுகாப்பது பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. நீரின் தேவை என்பதுங்கிற எல்லாருக்கும் உணர செய்கிறாங்க. அது வந்து நான் நிறைய பேசும்போது அண்ணன் சொல்லுவார், நீ தண்ணி குடிச்சிடுற, போத்தலில் கிடச்சிருது, நீ மான் எடுத்து குடிச்சிடுற, சரி காக்கை எங்கே போய் குடிக்கும், பறவைகள் எங்கே போய் குடிக்கும், நீங்களே சொல்லுங்கள். உண்மைதான், பாம்பு வந்து தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு நீலகிரியில் வெளியில் ரோட்டில் வெயிலில் வருது, அப்போ ஒரு ஆள் தண்ணி ஊற்றும்போது அது மான் குடிக்குது. இதெல்லாம் நம்ம இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
அது எக்கச்சக்க நிகழ்வுகள். அந்த மாதிரி எடுத்தோன்னா அத்தனை உயிரினங்கள் அந்த மாதிரி வெளியில் ஓடி வர்றது, அதை பார்க்கும்போது எல்லாரும் க்யூட்டுன்னு சொல்லி ஷேர் பண்ணுறாங்க. ஏன்டா உங்களுக்கு மனசாட்சி இல்லையா, இது எப்படி நீங்கள் அப்படி சொல்லுவீங்க, ஹியூமானிட்டியே செத்து போய் கிடக்குது. அந்த இடத்துல அந்த மாதிரிலாம் சொல்லி ஷேர் பண்ணுற எக்கச்சக்க பேரை நான் பார்த்துருக்கேன். கடைசியாக இது எல்லாத்துக்கும் மேலே தமிழரோட உரிமையும் உடமையும் பற்றி பேசுகிற ஒரே ஆள் நாம் தமிழர் கட்சி தான். இன்னும் எடுத்து சொல்லப்போனால் அவங்க கொள்கையிலேருந்து எக்கச்சக்கமாக நம்மளால் பேச முடியும், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதில் சும்மா ஒரு முன்னோட்டமாக இந்த விஷயத்தை நான் முன்வைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு மானத்தமிழன் வளர்க்குறதுக்கே இப்படி கத்தி கதறீங்கன்னா, ஒருவேளை ஆட்சி அதிகாரத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறது? ஆனந்த் சீமான் சொல்கிற மாதிரியே இந்த நிலை எங்கள் கையில் சிக்கிச்சு, நீங்கள்லாம் செத்திங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திராவிட அடிமைகளோட மத்தியில் ஒரு மானத்தமிழன் அனைவருக்கும் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை புரட்சியாக வந்து தீயிட்டு வச்சுருக்காரு சீமான் அவர்கள். ஸோ அந்த இடத்துல நமக்கடுத்து வர பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி ஒருத்தன் இருந்து கத்திட்டு போனான் அப்படிங்கிறத படித்து தெரிஞ்சுப்பாங்க. அப்போ இவர் வெற்றி பெறலை அப்படின்னா நம்ம எல்லாரையும் சேர்த்து அவங்க நிச்சயம் திட்டுவாங்க. அந்த ஜென்ரேஷனே சொல்லும், இப்படி ஒரு தலைவன் உங்களுக்கு கிடச்சும் நீங்கள் பயன்படுத்தலையடா அப்படிங்கிறத. இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, பயன்படுத்திக்கங்க மக்களே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை நான் சொல்கிறேன். இந்த காணொலி முழுக்க நான் பேசினது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, கண்ணெதிரில் நான் பார்த்தா உண்மை சம்பவங்கள் மட்டும்தான், நான் எதுவுமே வந்து போய் பேசலை. அது உங்களுக்கு பேசும்போதே தெரிஞ்சிருக்கும், நான் சொன்ன எல்லாமே நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்க. சென்னையில் இருக்க யாருமே வந்து இந்த மாதிரியான விஷயம் பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க. மற்ற புறநகரில் கிராமங்களில் இருக்கவங்களுக்கும் இந்த நிகழ்வு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நான் பேசினதில் உங்களுக்கு இதெல்லாம் இல்லை அப்படின்னு எது தோணாலும் நீங்கள் நிச்சயம் அதை வந்து பின்னோட்டத்தில் தெரிவிக்கலாம். உங்களுக்கான கருத்தை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். நாம் தமிழர் கட்சியோட தேவை தற்போது தமிழகத்துக்கு அதிகமாக தேவை அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த காணொலியை நான் முடிக்கிறேன்.